அந்த ஆப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக். ஹேஸ் வெல்கம் பேக் டு தன்சீர் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு போகிறோம்னா ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணலாங்கிற மாதிரி சில ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக். நம்ம என்ன நினைப்போம், ப்ளே ஸ்டோரில் இருக்கிறனால அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பு, அதில் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஃபேக்கும் இருக்காது, எந்த ஒரு ஸ்பேமும் இருக்காது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்மூடித்தனமாக நம்பி அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் இருக்குது, திருட்டு நடக்குது அதுலேயே. வந்துட்டு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதத்தில் வந்துட்டு 150 கோடி 5 லட்சம் மக்கள்கிட்டருந்து அடிச்சிருக்கிறாங்க பணம். அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2 ஆப் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ்லேருந்து எங்களுக்கு கிடைச்சது என்னென்ன ஆப்புன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸி பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் பவர் பேங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த 2 ஆப் வந்து இந்த 2 ஆப் எல்லாருமே நம்ம க்ளோஸில் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யூஸ் பண்ணாமல் இல்லை, அது அப்படி யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்க இது ஃபேக். நீங்கள் ஃபேக்குன்னு சொல்லும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள்னு சொல்லுவாங்க. பட் கூகுள் ப்ளே ஸ்டோரோட அவைலபிள் அது எப்படினா வைரஸ் இல்லைனா மட்டும்தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், வைரஸ் இருந்தால் இருக்காது. அதுக்கு மட்டும்தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் எல்லாமே உண்மை தான், கூகுள் ப்ளே ஸ்டோர் வர்றது எல்லாமே உண்மை தான் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டு போய் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெஃபர் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி வரும். நம்ம என்ன பண்ணுவோம், கண்மூடித்தனமாக அதில் 10 ரூபா போட்டு இதில் 20 ரூபா வருது, ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்குமே பணம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அதை நம்பிக்கூடாது. நம்ம அந்த மாதிரி ஆப்ஸை வந்து லீக் அவுட் பண்ணி நம்மளால வந்து பார்த்துட்டிங்கன்னா சுத்தம் முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து யாரும் இந்த மாதிரிலாம் ஏதோ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணால் அமௌண்ட் வருது, நீங்கள் டெபாசிட் பண்ணால் டபுளாக வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இதில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆப்லேயுமே அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் தெரியாமல் அந்த ஆப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும், உங்கள் ஃபோன் நம்பர் எதுவுமே வந்துட்டு லிங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வேளை அவங்க வந்துட்டு அந்த ஆப்போட கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் அதில் வந்த வரைக்கும் மணி போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஆப் அவங்களால க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதை உங்களால் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி அதை எடுக்க முடியாது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வச்சு கூட உங்களை வந்துட்டு மிரட்டியோ இல்லை வந்துட்டு அவளிலாம் உங்களை ஏமாற்றி பணம் பறிக்கலான்னு தான் நினைப்பாங்க. தயவுசெய்து எந்த ஒரு ஆப்பும் யாருக்கும் ரெஃபர் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரிங்கிறது சொல்லாதீங்க. அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு ஆப்பையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்பவே முடியாது. எந்த ஒரு ஆப்லேயுமே வந்துட்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கேஷ்பேக் வந்து டபுளாகவோ ட்ரிபிளாகவோலாம் எடுக்கவே முடியாது. அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு ஆப்லேயும் அமௌண்ட் எடுக்கவே முடியாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் மாதிரி லூஸ் தனமாக யாரும் எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர், உங்கள் அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுவாகா அப்படியே போயிடும் சரிங்களா. அதனால் வந்துட்டு யாரும் அமௌண்ட்டை எந்த ஆப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அமௌண்ட் ஏர்ன் பண்ணுன்னா உழைச்சி சம்பாரிச்சா மட்டும்தான் அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். உட்காந்து இடத்துல ஆப் மூலிமா நம்ம அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணலாம் நினச்சோம்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அது வந்துட்டு உங்கள் அமௌண்ட்டெல்லாம் போகமே ஒழிய உங்களுக்கு அமௌண்ட்டெலாம் பெரிய அமௌண்ட் எதுவுமே வந்துட்டு திரும்பி வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க. சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீடியோஸ்லேயே வந்துட்டு ப்ரமோட் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தெரியாமல் அதை வந்துட்டு ப்ரமோட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு யூடியூபரும் இதுவும் பண்ணாதீங்க. சப்போஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்களும் எந்த ஒரு ஆப் உங்களுக்கு ப்ரமோட் பண்ண சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்தாலோ இல்லை மெயில் வந்தாலும் வந்துட்டு அதை அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்னங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை டவுன்லோட் பண்ண சொல்லி யூஸ் பண்ண வச்சாலும் சரி, ஆனால் வந்துட்டு எந்த ஒரு ஆப்லேயுமே நம்ம சும்மா உட்காந்து அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது. எந்திரிச்சு போய் உழைச்சி சம்பாரித்தா மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ண முடியும். எல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியிட்டிருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணி அதில் அமௌண்ட்டு இதில் யாருமே ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஆப்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஆடே பண்ணாதீங்க. உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கன்வெர்ட் வருதுங்கிறதுக்கு வேண்டி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணாதீங்க. இதே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர், எல்லாத்துக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். இது எல்லாமே ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக், எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை ஓகேவா. எந்த ஒரு ஆப்பும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட டிஸ்கிரிப்ஷனை பார்க்காதீங்க, அதோட பேக்ரவுண்ட் ப்ராசஸை பாருங்கள் ஓகேவா. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு ஆப்லேயுமே வந்துட்டு உட்காந்த இடத்துல காசு சம்பாதிக்கவே முடியாது.
இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க, பட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்புமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்காது, ரெண்டு ஆப்புமே பேன் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்குறா நீ லூஸ் தனமாக வீடியோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய ஆப்ஸ் வரும், அதில் யாரும் ஏமாந்துடாதீங்க. எந்த ஆப்புமே உண்மை கிடையாது, எல்லாமே ஃபேக். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா போட்டு போயிட்டே இருக்கும். யாரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமௌண்ட் அனாவசியமாக கொடுத்துறாதீங்க. இன்னும் நிறைய ஸ்பேம் வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை. தனுஷ் ரிலாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.